السلام عليكم ورحمة الله وبركاته السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضًا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதஅத்துகள், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரஹீமா தஅவா நிலையம் சார்பாக நடைபெற்று வருகின்ற இந்த ஒருநாள் இஸ்லாமிய மாநாட்டில் வருகின்ற ரமலான் மாதத்தினுடைய சிறப்பை குறித்தும், அந்த ரமலான் மாதத்தில் நாம் நோற்கின்ற நோன்புகளினால் நாம் அடைகின்ற நன்மைகளை குறித்தும் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு முன்னிலையில் எடுத்துரைக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில நாட்களில் ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். இந்த ரமலானுடைய வருகையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இதா ஜா ரமலான் ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னஹ் வ குல்லிகத் அபுவாபுன் நார் வ சுஃபிதத் அஷ்ஷயாதீன். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னஹ், சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றது, நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்படுகின்றது, மூர்க்கத்தனமான ஷைத்தான்களுக்கு அல்லாஹ் விலங்கிட்டு விடுகின்றான். இன்னும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சாம ரமலானன் ஈமானம் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தக்தம் மின் ஜம்பிஹி. யார் ரமலானுடைய மாதத்தில் இறை நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. மன் காம ரமலானன் ஈமானம் வ இஹ்திஸாபன்
غفر له ما تقدم من ذنبه யார் ரமலானுடைய மாதத்தில் நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ليلة القدر இரவிலே யார் நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்படி அதிகம் நன்மைகளை பெற்று தருகின்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற இந்த உலகத்திலே மனிதனை வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தான்களை விலங்கிடப்படுகின்ற ஒரு புண்ணியமிக்க புனிதமிக்க ஒரு மாதம் நம்மை எதிர்நோக்கி இருக்கின்றது கண்ணியத்திற்குரியவர்களே இந்த நோன்பை பற்றி நாம் பார்க்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவமாக அல்லாஹ் சொல்கின்றான் நோன்பு என்றால் மொழி ரீதியாக அல் இம்சாக் தடுத்து வைத்துக் கொள்ளல் என்ற பொருள் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதாக இன்னி நதர்து லிர்ரஹ்மானி சௌமா நான் ரஹ்மானுக்காக அந்த அல்லாஹ்வுக்காக நோன்பு நோற்றிருக்கின்றேன் ஃபலன் உக்கல்லிமல் யௌம இன்சியா நான் எந்த மனிதரிடத்திலும் பேச மாட்டேன் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா சூரத்து மரியமிலே குறிப்பிடுகின்றான் நோன்பு என்றால் மொழி ரீதியாக அகராதியிலே இம்சாக் தடுத்து வைத்துக் கொள்ளல் முந்தைய வேதக்காரர்களுக்கு குர்ஆனுக்கு முன்னால் உள்ள அந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் அந்த நோன்பை எப்படி வைத்திருந்தான் என்று சொன்னால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதிலிருந்து நாம் தெரிகின்றோம் ஃபலன் உக்கல்லிமல் யோம இன்சியா எந்த மனிதரிடத்திலும் நான் பேச மாட்டேன் ஆக முந்தைய சமுதாய மக்களுக்கு உண்ணாமல் பருகாமல் இருப்பதோடு பேசாமல் இருப்பதையும் அல்லாஹ் நோன்பாக வைத்திருந்தான் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம் தஃப்சீர்களிலே பார்க்கின்றோம் அதை போன்று ஷரஈயன் மார்க்க ரீதியாக மார்க்க அடிப்படையில் நோன்பு என்று சொன்னால் ஹுவ தஅப்புது லில்லாஹி பில் இம்சாக் பினியா அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதில் நாம் நம்முடைய ஹலாலாக்கப்பட்ட உணவை குடிபானத்தை நம்முடைய இச்சைகளை எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தடுத்து வைத்து கொண்டு அல்லாஹுவை வணங்கி வழிபடுவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பை குறித்து சொல்லும்போது திருமறை குர்ஆனிலே இந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே நமக்கு மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய அல்லாஹுவின் பக்கம் நம்மை நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இபாதத்தாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 33வது அத்தியாயத்தினுடைய 35வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான் இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் நிச்சயமாக முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் வல் முஃமினீன வல் முஃமினாத் மூமினான ஆண்களும் பெண்களும் வல் கானிதீன வல் கானிதாத் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற ஆண்களும் பெண்களும் والصادقين والصادقات உண்மை பேசுகின்ற ஆண்களும் பெண்களும் والصابرين والصابرات பொறுமையை மேற்கொள்கின்ற ஆண்களும் பெண்களும் والخاشعين والخاشعات அல்லாஹ்வை அதிகம் அதிகம் பயப்படுகின்ற ஆண்களும் பெண்களும் والمتصدقين والمتصدقات தர்மம் செய்கின்ற ஆண்களும் பெண்களும் والصائمين والصائمات والمتصدقين والمتصدقات உண்மை பேசுகின்ற ஆண்களும் பெண்களும் தர்மம் செய்கின்ற ஆண்களும் பெண்களும் வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத் நோன்பு நோற்கின்ற ஆண்களும் பெண்களும் வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத் தன்னுடைய கற்பை பேணி பாதுகாக்கின்ற ஆண்களும் பெண்களும் வஸ்ஸாகிரீன அல்லாஹ கதீரன் வஸ்ஸாகிராத் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவுகூரக்கூடிய ஆண்களும் பெண்களும் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரதன் வ அஜ்ரன் அதீமா இவர்களுக்கு அல்லாஹ் அதிகமான மன்னிப்பை வைத்திருக்கின்றான் தயார் செய்திருக்கின்றான் வ அஜ்ரன் அதீமா மகத்தான கூலியை வைத்திருக்கின்றான் என்று
அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இந்த பட்டியலில் நோன்பு நோற்கின்ற ஆண்களும் பெண்களும். அப்ப எல்லா வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு அதிலே ஒரு முக்கியமான வணக்க வழிபாடாக நோன்பு நோற்கின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் வைத்திருப்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லிமுக்கு அது நோன்பு நோற்பதுதான் சிறந்த ஒரு அமலாக, சிறந்த ஒரு செயலாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் நோன்பு நோற்பது சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இஸ்லாமிய மார்க்கத்தில் பல்வேறு விதமான வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு கடமையாக்கி இருக்கின்றான். ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளிலும் ஒவ்வொரு விதமான நோக்கங்கள் இருக்கின்றது. உதாரணமாக தொழுகையை நாம் எடுத்துக்கொண்டால் இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடானவற்றையும் தீமையானவற்றையும் தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த நோன்பை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 183வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிகும் லஅல்லகும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூக மக்கள் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதை போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்ப இந்த நோன்பின் மூலமாக மிக முக்கியமான நோக்கம், மிக முக்கியமான இலக்கு ஒரு முஸ்லிமுக்கு அவனுடைய வாழ்க்கையில் இறையச்சத்தை அவன் பெருக்கிக் கொள்வது, இறையச்சத்தை ஏற்படுத்துவது. அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த நோன்பு ஒரு மனிதனை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மதுல 14669வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னமஸ் ஸியாமு ஜுன்னத்துன் யஸ்தஜின்னு பிஹல் அப்து மினன் நார், நிச்சயமாக இந்த நோன்பு என்பது அது கேடயமாக இருக்கின்றது, அது ஒரு அடியானை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னொரு ரிவாயத்திலே வருகின்றது, உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரழியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னத்து மினன் நார் க ஜுன்னத்தி அஹதிக்கும் மினல் கிதால், போரிலே எப்படி கேடயம் ஒரு மனிதனை பாதுகாக்கின்றதோ அதை போன்று நோன்பு அவனை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற இந்த செய்தி அஹ்மதிலே 6273வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நோன்பு, இந்த வருகின்ற இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் நோற்கின்ற இந்த நோன்பு, நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நோற்கின்ற நஃபிலான நோன்புகளாக இருக்கட்டும், நோன்பு ஒரு மனிதனுடைய இச்சைகளை ஆசைகளை அவனை தவறான வழியின் பக்கம் செல்லாமல் தடுக்கக்கூடியதாக, அவனுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடியதாக, கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த உயர்ந்த அமலாக நோன்பை அல்லாஹுடைய அல்லாஹு தஆலா நமக்கு ஆக்கியிருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், புகாரியில் இந்த செய்தி 1905வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், மனோ இச்சையை கட்டுப்படுத்துவதற்காக மனிதன் தன்னுடைய மனதை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்ற ஒரு அருமையான ஒரு விஷயம்தான் இந்த நோன்பு. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததஅ மின்கும் அல்பாஅ ஃதஸவ்வஜ் ஃபஇன்னஹு அகல்லு லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ். இளைஞர்களே, திருமணம் ஆகாத சகோதரர்கள் கவனிப்பாக கேட்டுக்கொள்ளுங்கள். இளைஞர்களே, நீங்கள் யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததஅ மின்கும் அல்பாஅ ஃபலியதஸவ்வஜ், உங்களில் யார் வசதி படைத்திருக்கின்றாரோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும். ஃபஇன்னஹு அகல்லு லில் பஸர், அது பார்வையை தாழ்த்தக்கூடியதாக இருக்கின்றது. வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், அது மரும உறுப்பை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், வமன் லம் யஸ்தத்இ, வமன் லம் யஸ்தத்இ, யாருக்கு இதற்கு முடியவில்லையோ, யாருக்கு சக்தி பெறவில்லையோ, ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், அவர்கள் நோன்பு நோற்றுக்கொள்ளட்டும், ஃபஇன்னஹு லஹு விஜாஉன், அது அவனுக்கு ஒரு கேடயமாக அவனை பாதுகாக்க கூடியதாக இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நோன்பின் மூலமாக மனிதனுடைய ஆசைகள், தவறான இச்சைகள் அவனுக்கு கட்டுப்படுத்தப்படுகின்றது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற செய்தி புகாரியில 2840வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் சாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே எந்த ஒரு மனிதன் ஒரு நாளிலே நோன்பு நோக்கின்றானோ, பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின்நாரி 70 கரீஃபா, 70 ஆண்டுகள் தொலைவுக்கு அவனுடைய முகத்தை அல்லாஹ் நரகத்தை விட்டும் தூரப்படுத்துகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த நோன்பின் மூலமாக நாம் அடைகின்ற 8வது ஒரு விஷயம் என்னவென்றால், சியாமு யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் ஒரு நாளிலே நோன்பு வைக்கும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நரகத்தை விட்டும் எந்த அளவுக்கு தூரமாக்குகின்றான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் சாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ் ஜஅல அல்லாஹு பைனஹு வ பைனன் நார் ஹந்தகன் கமா பைன ஸமாஇ வல் அர்த். சில்சிலத்துல் அஹாதீஸு ஸஹீஹாவிலே இமாம் நாசிருதீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த செய்தியை 563வது இலக்கத்திலே பதிவு செய்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாளிலே நோன்பு நோக்கின்றார்களோ அவர்களுடைய முகத்தை அல்லாஹ் நரகத்தை விட்டும் தூரமாக்குகின்றான். அந்த நரகத்தினுடைய தூரம் எதுவரை என்று சொன்னால், வபைனன்னார் ஹந்தகன் கமா பைன ஸமாஇ வல் அர்த், வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஹந்தக், ஒரு அகலை ஏற்படுத்துகின்றான். அந்த அளவுக்கு தூரமாக நரகத்திலிருந்து மனிதனுடைய முகத்தை அல்லாஹ் தூரமாக்குகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு வசியத், ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு உபதேசம் இந்த நோன்பாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரவர்களே, எனக்கு ஏதாவது ஒன்றை வசியத்து செய்யுங்கள், எனக்கு ஒன்றை உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலைக பிஸ்ஸௌம், நீ நோன்பு நோற்றுக்கொள் என்று அந்த நபித்தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வசியத்து செய்கின்றார்கள். இந்த நோன்புக்கு ஈடாக, இந்த நோன்புக்கு நிகராக எந்த ஒரு அமலும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த செய்தி சில்சிலத்துல் அஹாதீஸு ஸஹீஹாவிலே 1937வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லோரும் அதிகமாக தெரிந்த ஒரு செய்திதான், அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு செய்திதான், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே பல வாசல்களை வைத்திருக்கின்றான். அந்த பல வாசல்களில் யார் அல்லாஹுடைய பாதையில் நோன்பு நோக்கின்றார்களோ, இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோக்கின்றார்களோ, அவர்களை அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே ரையான் என்ற வாசல் வழியாக அழைக்கின்றான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி பாபன் யுகாலு லஹு ரையான், சொர்க்கத்திலே ஒரு வாசல் உண்டு, அந்த வாசலுக்கு ரையான் என்று சொல்லப்படும். யதுஹுலு மின்ஹு முஸ்ஸாஇமூன் யௌமல் கியாமா, மறுமை நாளிலே நோன்பாளிகள் அந்த வாசல் வழியாக நுழைவார்கள். லா யதுஹுலு மின்ஹு அஹதுன் கைருஹும் யுகாலு அய்னஸ் ஸாஇமூன் ஃபயகூமூன் லா யதுஹுலு மின்ஹு அஹதுன் கைருஹும் ஃபைதா தகலு உஃலிக் ஃபலம் யுத்கல் மின்ஹு அஹதுன். புகாரியில இந்த செய்தி 1896வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யார் இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோக்கின்றார்களோ அவர்கள் ரையான் என்ற வாசல் வழியாக அடைக்கப்படுவார்கள். அவர்கள் அந்த ரையான் வாசல் வழியாக நுழையும் போது அங்கு கேட்கப்படும், ஐனஸ் ஸாஇமூன், எங்கே நோன்பாளிகள் என்று கேட்கப்படும். அப்போது நோன்பாளிகள் எழுந்து அந்த ரையான் வாசல் வழியாக நுழைவார்கள். அதற்கு பிறகு அந்த வாசல் அடைக்கப்பட்டு விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள்.
அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இந்த செய்தி புகாரியில 1896வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் அன்ஃபக ஸவுஜைனி ஃபீ ஸபீலில்லாஹ் நூதிய மின் அபவாபில் ஜன்னஹ். யார் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு ஜோடி பொருட்களை தர்மம் செய்கின்றார்களோ அவர்களை அவர்கள் அழைக்கப்படும், ஹாதா கயிரும் கயிர், இது உங்களுக்கு நன்மை என்று சொல்லப்படும். அதே போன்று ஃபமன் கான மின் அஹ்லிஸ் ஸலாஹ், அவர்கள் சதக்காவின் வாசல் வழியாக நன்மையை செய்தவர்கள், ஒரு ஜோடி பொருளை செலவு செய்தவர்கள் அவர்கள் சதக்காவின் வாசல் வழியாக நன்மையின் வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். ஃபமன் கான மின் அஹ்லிஸ் ஸலாஹ் துஇய மின் பாபிஸ் ஸலாஹ், யார் தொழுகையை சரியான முறையிலே நிறைவேற்றுகின்றார்களோ அவர்கள் தொழுகையின் வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். ஒமன் கான மின் அஹ்லில் ஜிஹாத் துஇய மின் பாபில் ஜிஹாத், யார் ஜிஹாத் என்ற அந்த உயர்ந்த அமலை செய்கின்றார்களோ அவர் ஜிஹாதின் வழியாக அந்த வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். ஒமன் கான மின் அஹ்லிஸ் ஸியாம் துஇய மின் பாபில் ரையான், யார் நோன்பு என்ற இந்த கடமையை நிறைவேற்றுகின்றாரோ அவர் ரையான் என்ற வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். ஒமன் கான மின் அஹ்லிஸ் ஸதகா துஇய மின் பாபில் ஸதகா, யார் அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மங்களை செய்கின்றார்களோ அவர்கள் சதக்காவின் வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லும்போது, இப்படி பாருங்கள் எந்த அளவுக்கு நன்மைகளிலே ஆர்வமுடையவர்களாக, நன்மைகளை அடைவதில் ஆசை உள்ளவர்களாக நபித்தோழர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்று. உடனே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரவர்களே, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், மா அலா மன் துஇய மின் தில்கல் அபவாபி மின் அல்தரூரா ஃபஹல் யுதுஆ அஹதும் மின் தில்கல் அபவாபி குல்லஹா, இந்த அனைத்து வாசல் வழியாகவும் யாராவது அழைக்கப்படுவார்களா, இந்த அனைத்து வாசல் வழியாகவும் யாராவது அழைக்கப்படுவார்களா என்று கேட்கின்றார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம் வஅர்ஜு அன் தகூன மின்ஹும், அவர்களில் ஒருவராக நீ இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களுக்கு நன்மைகளை சொல்லும் போது, நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய வழிகளை சொல்லும் போது, சொர்க்கத்தை குறித்து ஆர்வம் ஊட்டும் போது, ஆசை ஊட்டும் போது, உடனே சஹாபாக்களில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த அனைத்து வாசல் வழியாகவும் யாராவது அழைக்கப்படுவார்களா என்று கேட்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இந்த அனைத்து வாசல் வழியாகவும் அழைக்கப்படுவீர்கள் என்று. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் நன்மையை செய்வதில் ஆர்வமுடையவர்களாக, சொர்க்கத்தின் உயர்ந்த பதவிகளை அடைவதில் ஆர்வமுடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களை, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சஹாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்து கொண்டு கேட்கின்றார்கள், மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமா, இன்றைய தினத்தில் உங்களில் யார் நோன்பாளியாக இருக்கின்றார்கள்? உடனே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அன நான் நோன்பாளியாக இருக்கின்றேன். அடுத்து கேட்டார்கள், ஃபமன் தபிஅ மின்குமுல் யௌம ஜனாஸதன், இன்றைய தினம் உங்களில் யார் ஜனாசாவை பின்தொடர்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் ஜனாசாவை பின்தொடர்ந்தவனாக இருக்கின்றேன். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனன், இன்றைய தினத்திலே ஏழைக்கு உணவளித்தவர் உங்களில் யார் என்று கேட்கின்றார்கள். அதற்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் ஏழைக்கு உணவளித்தேன். அடுத்து கேட்கின்றார்கள், ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரீதா, இன்றைய தினம் நோயாளியை உங்களில் நலம் விசாரித்தவர் யார் என்று கேட்கின்றார்கள். அதற்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் என்று சொன்னார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள் சொல்கின்றார்கள், மா இஜ்தமஅ ஃபீ இம்ரின் இல்லா தகல் அல் ஜன்னா, இந்த அனைத்து விஷயங்களும் ஒரு சேர யார் செய்கின்றாரோ அவர்கள் சொர்க்கத்திலே பிரவேசிப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமிலே 2421வது செய்தியாக பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களை, இப்படி சஹாபாக்கள் இந்த அமல்களிலே, நல்ல அமல்களிலே, நல்ல அமல்களில் ஆர்வமுடையவர்களாக, மிகுதியுடையவர்கள், ஆசையுடையவர்களாக, போட்டி போட்டு ஒவ்வொரு அமல்களையும் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை நமக்கு கஃபாரத்து துனூப், பாவங்களை விட்டும்
மன்னிக்க கூடிய ஒரு விஷயமாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்கின்றார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபித்னத்துர் ரஜுலி ஃபீ அஹ்லிஹி வ மாலிஹி வ வலதிஹி வ ஜாரிஹி. ஒரு மனிதன் அவனுடைய குடும்பத்தின் மூலமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு அவன் சில பாவங்களை செய்கின்றான். தன்னுடைய செல்வத்தை சம்பாதித்துக் கொள்ளும் போது அதன் மூலமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு அவன் சில நேரங்களில் பாவங்களை செய்து விடுகின்றான். தன்னுடைய அண்டை வீட்டாரின் மூலமாக அந்த சோதனையிலே அகப்பட்டு அவன் சில நேரங்களில் பாவங்களை செய்து விடுகின்றான். இப்படி பாவங்களை செய்யக்கூடிய மனிதனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துகஃபிருஹஸ் ஸலா வஸ்ஸௌம் வஸ்ஸதகா வல்அம்ரு வன்னஹி. நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, அதே போன்று தான தர்மங்களை செய்வது, நோன்பு நோற்பது, தொழுகையை நிலைநாட்டுவது, இதுவெல்லாம் பாவங்களுக்கு பரிகாரமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பிற்கு எண்ணற்ற கூலிகளை அல்லாஹ் வழங்குவதாக சொல்கின்றார்கள். எண்ணற்ற கூலிகளை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பாளிகளுக்கு வழங்குகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். லிஸ்ஸாயின் ஃபர்ஹத்தானி ஃபர்ஹத்துன் ஃபி துன்யா வ ஃபர்ஹத்துன் ஃபில் ஆகிரா. நோன்பு நோற்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்திலும் அவன் மகிழ்ச்சி அடைகின்றான், நாளை மறுமையிலும் அவன் மகிழ்ச்சி அடைகின்றான். அதே போன்று நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வருகின்ற அந்த வாடை சொர்க்கத்தினுடைய அந்த கஸ்தூரி வாடையை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த செய்தியை. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், குல்லு அமலின் இப்னு ஆதம் லஹு இல்லஸ் ஸியாம். ஆதமுடைய மகன் செய்கின்ற அனைத்து அமல்களும் அவனுக்குரியது, நோன்பை தவிர. ஃபஇன்னஹு லி, நிச்சயமாக அது எனக்குரியது. வ அன அஜ்ஸி பிஹி, அதற்கு நானே கூலி வழங்குகின்றேன். யாருடைய கைவசம் இருக்கின்றதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வருகின்ற அந்த வாடை மனிதர்களுக்கு வேண்டுமானால் வெறுப்புக்குரியதாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விட சிறந்த மனமுடையது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். காரணம், அல்லாஹ்வுக்காக வேண்டி எத்ருக்கு தஆமஹு வ ஷராபஹு வ ஷஹவதஹு மின் அஜலி, எனக்காக வேண்டி அவன் தன்னுடைய மனோ இச்சையை விட்டான், அவனுடைய தவறான எண்ணங்களை ஆசைகளை இச்சைகளை எனக்காக அவன் விட்டான், எனக்காக ஹலாலான உணவை விட்டான், எனக்காக ஹலாலான குடிபானத்தை விட்டான். இப்படி எனக்காக வேண்டி தியாகம் செய்த காரணத்தினால் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மின் ரீஹில் மிஸ்க், இந்த நோன்பாளியின் வாயிலிருந்து வருகின்ற வாடை அது அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரி வாடையை விட சிறந்ததாக இருக்கின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அஸ்ஸியாமுலி, அல்லாஹ் சொல்வதாக, அஸ்ஸியாமுலி, நோன்பு எனக்குரியது, வ அன அஜ்ஸி பிஹி, நானே அதற்கு கூலி வழங்குகின்றேன், வல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா, ஒவ்வொரு நன்மைகளுக்கும் பத்து மடங்காக இரட்டிப்பாக அல்லாஹு தஆலா வழங்குவதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு இரண்டு விதமான மகிழ்ச்சிகள், இத அஃதர ஃபர்ஹன், அவன் நோன்பு திறக்கும் போது அவனுக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, வைதா லக்கிய ரப்பஹு ஃபரிஹ பி ஸௌமிஹி, அவன் அல்லாஹ்வை மறுமை நாளில் நோன்பு நோற்றதற்காக கூலியை பெறுவதற்காக அல்லாஹ்வை அவன் சந்திக்கின்றானே, அப்போது அவன் அப்போது மகிழ்ச்சி அடைகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த செய்தி புகாரியில 1894 செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி ஏராளமான சிறப்புகளை நாம் ரமலானுடைய மாதத்திலே நோற்கின்ற நோன்பின் மூலமாக அடைந்து கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, யோசித்து பாருங்கள், இந்த உலகத்திலே நாம் குடும்பத்தோடு, பிள்ளைகளோடு, பெற்றோர்களோடு, மனைவியோடு, நண்பர்களோடு இருக்கின்றோம். ஒருவருக்கொருவர் தாவனாக உதவி செய்யக்கூடியவர்களாக, ஒத்துழைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம்.
ஆனால் மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான் யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அகீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரின் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னீ. மறுமை நாளினுடைய நிலைமையை அல்லாஹ் சொல்கின்றான். மறுமை நாளிலே மனிதன் எப்படி இருப்பான்? யஃபிர்ரு மின் அகீஹி, ஒருவன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டோடுவான். வ உம்மிஹி வ அபீஹி, தாயையும் தந்தையும் விட்டு விரண்டோடுவான். தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டு விரண்டோடுவான். ஒவ்வொருவரும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று சொல்லியவர்களாக ஓடுவார்கள். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள அனைவர்களையும் இறைவா நரகத்திற்காக நீ எடுத்துக்கொள், என்னை மட்டும் சொர்க்கத்திலே அனுப்பிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே நாம் செய்கின்ற இரண்டு அமல்கள், நாம் செய்கின்ற இரண்டு நன்மைகள், அது அல்லாஹ்விடத்திலே நமக்காக சிபாரிசு செய்கின்றது. யோசித்து பாருங்கள், எந்த மனைவிக்காக, எந்த பிள்ளைகளுக்காக, எந்த குடும்பத்திற்காக, எந்த சகோதரனுக்காக வணக்க வழிபாடுகளிலே நாம் அலட்சியம் செய்கின்றோமோ, அந்த வணக்க வழிபாடுகள், இந்த வணக்க வழிபாடுகளை நாம் அலட்சியம் செய்கின்றோம். இவர்களுக்காக வேண்டி நம்முடைய பல விஷயங்களை நாம் விடுகின்றோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் பேணுதல் இல்லாமல் இருக்கின்றோம். ஆனால் இவர்கள் யாரும் நமக்காக மறுமையிலே உதவப் போவதில்லை. மாறாக நமக்காக மறுமையிலே உதவக்கூடியது எது என்று சொன்னால், நாம் செய்கின்ற நமக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவது எது என்று சொன்னால், நாம் செய்கின்ற இரண்டு அமல்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், அஸ்ஸியாம் வல் குர்ஆன், அஸ்ஸியாம் வல் குர்ஆன் யஷ்ஃபஅன் லில் அப்தி யௌமல் கியாமா. மறுமை நாளிலே குர்ஆனும் நாம் நோற்கின்ற நோன்பும் அல்லாஹ்விடத்திலே பருந்து பேசக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். யகூலு ஸியாம் ஐ ரப்பி மனஅத்துஹு தஆம வஷஹவாத் பின்நஹார், பகலிலே இவனுடைய இச்சைகளை இவன் நிறைவேற்றாமல் இருக்க இவனை நான் தடுத்து வைத்துக் கொண்டேன், இவனுடைய உணவை நான் தடுத்து வைத்துக் கொண்டேன். இறைவா ஃபஷஃபிஇனி, இவனுடைய விஷயத்தில் என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள் என்று நோன்பு நமக்காக பரிந்து பேசும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று குர்ஆன் சொல்லும். யோசித்து பாருங்கள், எத்தனையோ மக்கள் இன்றைக்கு குர்ஆனை ஓதத் தெரியாமல் இருக்கின்றார்கள். குர்ஆனுடைய ஹர்ஃபுகளை சரியான முறையில் உச்சரிக்க தெரியாமல் இருக்கின்றார்கள். யோசித்து பாருங்கள், நாம் ஓதுகின்ற குர்ஆன் நம்முடைய, நாம் ஓதுகின்ற இந்த சிறந்த அமல் நமக்காக அல்லாஹ்விடத்திலே பருந்து பேசக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், குர்ஆன் உங்களுக்கு மறுமையில் பருந்து பேசக்கூடியதாக இருக்கும், நோன்பு பருந்து பேசக்கூடியதாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஏராளமான நன்மைகளை சொல்கின்றார்கள். இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் நோற்கின்ற நோன்பின் காரணமாக, அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நோன்பு இந்த நோன்பை நோற்கின்ற போது மனிதன் தன்னுடைய அந்த உள்ளத்திலிருந்து பெருமை அகன்று விடுகின்றது, பொறாமை குணம் அகன்று விடுகின்றது, அவனுடைய உள்ளம் சிறந்த முறையில் பக்குவமடையக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று இந்த நோன்பின் மூலமாக நிறைய நன்மைகளை அவன் செய்கின்றான். பாருங்கள், நோன்பு காலகட்டத்திலே, நோன்பினுடைய காலகட்டத்தில் மனிதர்கள் அதிகமான நன்மைகளை செய்வதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டுகின்றான். அவர்கள் அதிலே வேகமாக விரைவாக ஈடுபடுவதை நாம் பார்க்கின்றோம். தொழுகை இல்லாதவர்கள், அதாவது எல்லா மாதங்களிலும் தொழுகையில் அலட்சியம் செய்யக்கூடியவர்கள், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஐந்து நேர தொழுகையையும் பள்ளிவாசலிலே வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று அதிகமான மக்கள் பரவலான தொழுகைக்கு பிறகு குர்ஆனை அமர்ந்து ஓதக்கூடிய ஒரு அழகான காட்சியை பார்க்கின்றோம். அதே போன்று அதிகமாக துஆக்களிலே திக்ருகளிலே ஈடுபடக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். தான தர்மங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலே செய்யக்கூடிய அமல்களில் ஒன்று, வேகமாக வீசுகின்ற புயல் காற்றை விட அதிகமாக தான தர்மங்களிலே ஈடுபடுவார்கள் என்று நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். ஆக ரமலானிலே நாம் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு அமல், அதிகமாக தான தர்மங்களிலே நாம் ஈடுபட வேண்டும். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்காக இந்த வணக்க வழிபாட்டை நாம் நிறைவேற்றும் போது
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திலே நமக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை பதவிகளை தருகின்றான். ஆக இப்படி ரமலானுடைய மாதம் சம்பந்தமாக ரமலானிலே நாம் நோக்கின்ற நோன்புகள் சம்பந்தமாக ஏராளமான செய்திகளை நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். இறுதியாக என்னுடைய உரைக்கு நான் வருகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானோடு அல்லாஹுடைய கண்காணிப்பு நம்மை விட்டும் அகன்று விடாது. நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ரமலானில் மட்டும்தான் அல்லாஹ் இருப்பதை போன்று என்ன செய்கின்றார்கள், அவர்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கின்றார்கள். ரமலானில் மட்டும்தான் அல்லாஹ், மற்ற மாதங்களில் அல்லாஹ் இல்லை என்பதை போன்று நடப்பதை நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். ரமலானுடைய அந்த மாதம் முடிந்தவுடன் என்னென்ன நல்ல அமல்களில் எல்லாம் ஈடுபட்டார்களோ அந்த அமல்களிலே ஒரு சரிவு ஏற்படுவதை பார்க்கின்றோம். அந்த நல்ல அமல்களிலே குறைகள் ஏற்படுவதை பார்க்கின்றோம். பள்ளிவாசலில் ரமலானுடைய மாதம் நிரம்பி வழிகின்றது. ரமலானுடைய மாதம் முடிந்தவுடன், ஏன் அன்றைய தினம் ரமலான் முடிந்து அந்த பெருநாளுடைய அந்த ஃபஜ்ருடைய தொழுகையில் கூட மக்களை காண முடிவதில்லை. இப்படி நாம் இருக்கின்றோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு எது விருப்பமான அமல் என்று சொன்னால், ஒரு மனிதன் நிறைய அமல் செய்வதை விட குறைவாக அவன் அமல் செய்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்கின்றானே, அதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு செய்த இன்னொரு முக்கியமான ஒரு அமல் என்னவென்று சொன்னால், ஷவ்வாலுடைய மாதத்திலே நோன்புகளை நோற்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சாம ரமலானன் ثم அத்பாஹு சித்த மின் ஷவ்வால் கான கஸியாமித் தஹர். யார் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்று அதனை தொடர்ந்து ஷவ்வாலுடைய ஆறு நோன்புகளை நோற்கின்றார்களோ, கான கஸியாமித் தஹர், அவர்கள் ஆண்டு முழுவதும் நோன்பு நோற்ற நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸிற்கு முஹத்திசீன்கள் மூன்று விதமான விளக்கங்களை கொடுக்கின்றார்கள். கான, அதாவது மன் சாம ரமலானன் ثم அத்பஹு சித்த மின் ஷவ்வால், ஷவ்வால் அதை தொடர்ந்து வருகின்ற ஷவ்வால் மாதத்தினுடைய ஆறு நோன்புகள். இந்த ஆறு நோன்புகளை பொறுத்தமட்டில் அந்த ஷவ்வால் மாதத்தினுடைய ஏதாவது ஆறு நாட்களில் என்ன செய்யலாம், இந்த நோன்பை நோற்றுக்கொள்ளலாம். ஏதாவது ஆறு நாட்களில் தொடர்ந்து, ஏதாவது ஆறு நாட்களில், அல்லது விட்டுவிட்டு ஏதாவது ஆறு நாட்களில் இந்த நோன்பை என்ன செய்யலாம், நோற்றுக்கொள்ளலாம். அல்லது ரமலானை முடித்து அந்த பெருநாள் தொழுகையை முடித்து அடுத்த நாளிலிருந்து தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் நோன்பு நோற்பது. இப்படி மூன்று விதமான விளக்கங்களை முஹத்திசீன்கள் கொடுப்பதை நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ரமலானோடு அல்லாஹுடைய கண்காணிப்பு முடிந்து விடவில்லை. எந்த அல்லாஹ் ரமலானிலே இருந்தானோ அவன்தான் ஷவ்வாலுக்கும் அல்லாஹ், அவன்தான் முஹர்ரத்திற்கும் அல்லாஹ், அவன்தான் துல்ஹஜ்ஜுக்கும் அல்லாஹ், எல்லா மாதத்திற்கும் அவன்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவனுடைய கண்காணிப்பு முழுக்க முழுக்க நமக்கு இருக்கின்றது. ஆகவே ரமலானிலே நாம் எப்படி பேணுதலாக, எப்படி நாம் நம்முடைய செயல்பாடுகளை பேணுதலாக அமைத்துக் கொள்கின்றோமோ அதை போன்று நாம் என்ன செய்ய வேண்டும், எல்லா மாதங்களிலும் பேணுதலாக அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அதுதான் உண்மையிலேயே அந்த ரமலான் நமக்கு ஒரு சிறந்த பயிற்சியை தந்திருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த செய்திகளை எல்லாம் நாம் கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய மக்களாக உள்ள ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கியருவானாக. வாஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.